இந்த பாருங்க, இந்த பூங்கார் நட்டுருக்கோம் நம்ம. பூங்காரில் வந்து சில இடத்துல வந்து ஒரு நெல் நட்டுருக்காங்க, சில இடத்துல ரெண்டு நெல் நட்டுருக்காங்க. இப்போ இது வந்து ரெண்டு நெல் நட்டுருக்காங்க. இதை பாருங்க, அந்த நெல் வந்து ஒரே ஒரு நெல். இந்த ரெண்டு நெல் நட்டுருக்கிறதுல இதை பாருங்க, இந்த ஒரு ஒரு முதல்ல ஒரு சிம்பு வந்திருக்கு, அது உள்ளேருந்து இது அப்படியே மெதுவாக மெல்லிசு அந்த தண்டவாளம் ரயிலேருந்து பிரியற மாதிரி ரெண்டாவது இலை பிரியுது பாருங்க. இது ரெண்டு இலை. இதை பாருங்க, எடுத்தது இந்த 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 நெல்லுலேருந்து இதே பாருங்க அடியிலேருந்து பிரியுது பாருங்க. இந்த இலையை கிழிச்சிக்கிட்டு தான் வருது பாருங்க, அடுத்த குறுத்து வருது பாருங்க. இது வந்து கிளை. இதை பாருங்க, இதுலேருந்து இது அடுத்த இலை பிரியுது பாருங்க. இது வந்து அடுத்த கிளை. இது வந்து ஒரு கிளை, இது இன்னொரு கிளையாக பிரியுது. இது மாதிரி தான் ஏகப்பட்ட கிளைகள் பிரியும். ஒரு சின்ன நெல்லுலேருந்து இதை பாருங்க, இந்த நாத்துலேருந்து இதை பாருங்க எத்தனை கிளை பிரியுது பாருங்க. இது ஒரு கிளை, இதை பாருங்க இது ஒரு கிளை, இது ஒரு கிளை, ஒரே நெல்லுலேருந்து பிரியுது. இது மாதிரி ஒரு குத்தில் ஒரு நெல்லுலேருந்து கிட்டத்தட்ட 40 தூர் வரைக்கும் வரும், 40 கிளைகள் வரைக்கும் வரும். ஆனால் ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. இது இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு 100 சிம்பு ஒரு ஒரு நெல்லுலேருந்து 100 கிளை வெடிக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம உற்பத்தி பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 100 மூட்டையை நெருக்கி நம்ம கண்டு போகலாம். 70லேருந்து 100 மூட்டை ஒரு ஏக்கரில் நெல்லை கண்டு பண்ணுற அளவுக்கு மகசூல கொண்டு போகலாம். அதுக்கான அடிப்படை வந்து முதல்ல மண், அடுத்தது வரப்பு, அந்த இடையில நெல் பயிர் தங்கி இருக்கிற டெம்பரேச்சர், அப்புறம் அதோட பாதுகாப்பு, இது எல்லாம் தான் முக்கியம். இதை மட்டும் நம்ம வடிவமைக்க கற்றுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு நிரந்தரம். ஒரு தொழிற்சாலை உள்ள ஒரு ரூமில் ஏசியை தயாரிக்கிற மாதிரி ஒரு மண்ணுக்குள்ளே ஒரு வரப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தகவமைப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம்னா அந்த உச்சபட்சமான விளைச்சலை சாதாரணமாக நீங்கள் நட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலே விளையும் அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டு வர முடியும். அதை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், அதை நம்ம சீக்கிரமாக கற்றுக்கலாம். நன்றி.